வணக்கம். இணைந்திருக்கின்ற மோம் தொலைக்காட்சி இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கையோடு. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் தேர்வில் தேர்த்திருவிழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் தேர் உற்சவம் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ வெகு விமரிசையாக நடைபெற்றது. இலங்கையில் உள்ள ஏச்சரங்களில் ஒன்றாகவும் தானாக தோன்றிய ஆலயங்களில் ஒன்றாகவும் கருதப்படும் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் கடந்த 4 திகதி அதிகாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ மூக்கு சச்சிதானந்த குருக்கள் தலைமையில் இந்த உற்சவம் நடைபெற்றது. கல்நந்தி புள்ளுண்டு போர்த்துகீசரை உதைத்து கல்லாகிய அற்புத திருத்தலமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரம் ஆலயமானது கிழக்கு மாகாணத்தின் தேரோடும் ஆலயம் எனும் பெருமையினையும் கொண்டதாக விளங்கி வருகின்றது. கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய வருடாந்த உற்சவத்தில் திருவிழாக்கள் இடம்பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை 4 தேரோட்ட பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த மரச்சில்லுகளால் உருவாக்கப்பட்ட 2 தேர்கள் முறையே விநாயகர் தேர், சித்திர தேர் வடம் பூட்டி ஆண் அடியார்களால் மட்டும் ஆலய வெளிவீதியில் முற்றம் மணல் தரையில் மிகவும் பக்திபூர்வமாக இழுக்கப்படுவது இது எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் கோயில் தேரோட்ட விழா பழமையான தமிழர் பாரம்பரிய பண்பாடுகளை பிரதிபலிக்கும் மகோத்சவ பெருவிழா என்பதுடன் நேற்றைய தினம் ஊரடங்கு சட்டம் மற்றும் தேர்தல் நிலைமைகளுக்கு பகுதியில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தமை சிறப்பம்சமாகும். மனங்கள் குலைந்து அங்கங்கள் அலையோடி கைகளெல்லாம் கூப்பி மனமானது இந்த தலத்திலே இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. சித்திர தேராக விளங்குகின்ற பல ரதங்கள் இருக்கின்ற பொழுதும் இந்த கொக்கட்டியாலும் கூடிய ரதம் என்பது அற்புதமாக விளங்குகின்றது. என்னுடைய உள்ளத்திலே ஒளித்திருந்து உன்னை நாடி வரும் போதெல்லாம் நீ ஒளித்து விளையாடுகின்ற காட்சியை நான் இன்று காட்சி தருகின்ற இந்த கண்கொள்ளா காட்சியை காணும் போது என்னுடைய கண்களிலே காதலாகி கசிந்து கண்ணீர் அளவும் அசையாது என்பது போல நாங்கள் சிறட்டையுடலை பற்றி இழுக்கின்றோமோ அது எங்களுடைய வாழ்வியலை உணர்த்துவதாக இருக்கும். அமர்ந்து கொண்டிருக்கிறாயே ஐயாமுறை நீ அழகான தேரிலே நீ நேர்கின்றாயே இதனுடைய நோக்கம் என்னவோ 365 நாட்களும் இறைவனாக ஒரு நாள் மாத்திரம் என்னை காண நாடி கடையால் பிறந்த நடிகைக்கு என்று அந்த மாணிக்கவாசக பெருமான் சொல்வது போல நீ என்னை பார்க்க தேரின் மீது ஏறி ராஜாவாக இந்த நாட்டினுடைய ராஜாவாக நீதான் அல்லவோ மிகப்பெரிய உண்மையான ராஜா நீ எதைக்கான ஏறி வருகின்ற இந்த காட்சியை காண்பதற்கு நாங்கள் அத்தனை பேரும் தேடி வந்தோமே ஆயிரம் Thank you.
சன்னதி முருகன் ஆலய கார்த்திகை உற்சவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. சன்னதி முருகன் ஆலய கார்த்திகை உற்சவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. விசேடாபிஷேகம் பூஜை என்பன இடம்பெற்று சுவாமி வீதி உலாவரும் காட்சி இடம்பெற்றது. நீர்வேலியில் சுக்கிரவார சிறப்பு சொற்பொழிவு இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் நடாத்தும் வாராந்த சுக்கிரவார சிறப்பு சொற்பொழிவு ஆலய சண்முக விலாச மண்டபத்தில் 27/9/2024 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சிவநெறி பிரகாசர் சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் இடம்பெறவுள்ளது. ஆலயத்தின் பிரதம குருக்கள் சிவஸ்ரீ ராஜேந்திர சுவாமிநாத குருக்களின் ஆசி உரையினைத் தொடர்ந்து தலைமை உரையினை பரிபாலன சபைத் தலைவர் சி தயாநாதன் அவர்களும் சிறப்பு சொற்பொழிவினை சைவ புலவர் பிரசங்க பூஷணம் பொன் சந்திரவேல் அவர்கள் சைவ வாழ்வியலில் சக்தி வழிபாடு எனும் விடய பொருளில் சிறப்பு சொற்பொழிவும் சொற்பொழிவிலிருந்து நேர்வை கந்தன் புராண இதிகாச பாடலை மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசல்கள் வழங்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் நவாளி தெற்கு ஸ்ரீ நாகராஜா ராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் திருவாசக சொற்பொழிவு இடம்பெறவுள்ளது. சைவ வாழ்வியலில் திருவாசகம் பெறும் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக சிவநெறி பிரகாசர் சமயஜோதி கதிராமன் நிஜலிங்கம் அவர்களின் ஒழுங்கமைப்பில் வாராந்த திருவாசக சிறப்பு சொற்பொழிவு தொடர் 24 நவாளி தெற்கு திருவருள்மிகு ஸ்ரீ நாகராஜா ராஜேஸ்வரி அம்பாள் திருக்கோவில் பிரதான மண்டபத்தில் எதிர்வரும் 27/9/2024 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு இடம்பெறவுள்ளது. மாணிக்க வாசக சுவாமிகள் குருவணக்கத்தை தொடர்ந்து சொற்பொழிவினை சைவ புலவர் பிரசங்க பூஷணம் காணா கைலைநாதன் அவர்கள் மாணிக்க வாசகரும் அடைக்கலபத்தும் எனும் விடய பொருளில் சொற்பொழிவும் சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசல்களும் வழங்கப்பட உள்ளது. நீர்வேலி கந்தசுவாமி தேவஸ்தான பிரதம குருக்களுக்கு ஸ்கந்தகுரு ஞானபானு விருது வழங்கப்படவுள்ளது. சிவஸ்ரீ பால திரு குணானந்த குருக்கள் அவர்களால் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தான பிரதம குருக்கள் ராஜேந்திர சுவாமிநாத குருக்கள் அவர்களுக்கு ஸ்கந்தகுரு ஞானபானு விருது வழங்கும் விழா எதிர்வரும் 28/9/2024 சனிக்கிழமை நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தான சண்முக விலாச மண்டபத்தில் மாலை 4:30 மணிக்கு சிவநெறி பிரகாசர் சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கம் அவர்களின் ஒழுங்கமைப்பில் இடம்பெறவுள்ளது. ஆலயத்தின் தலைவர் சி தயாநாதன் அவர்களின் தலைமையில் ஆசி உரை வாழ்த்துறை தொடர்ந்து ராஜேந்திர சுவாமிநாத குருக்களின் சமய சமூக சேவையினை பாராட்டி சிவஸ்ரீ பால திரு குணானந்த குருக்கள் அவர்களால் ஸ்கந்தகுரு ஞானபானு எனும் உயர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து மோம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.